கதாமுகம் முடிஞ்சது. ஜாபாலி வந்து இப்போ கதையை ஆரம்பிக்க போறார். இந்த வைஷம்பாயனோட கதையை, அந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல உஜ்ஜயினி வர்ணனை, அந்த உஜ்ஜயினியில் ஒரு ராஜா இருந்தான் தாராபீடன்னுட்டு அப்படின்னு அந்த கதை ப்ரொசீட் ஆக போகிறது. ரைட்டா? இப்போ இந்த உஜ்ஜயினி வர்ணனை பார்த்தேன்னா, இது வரைக்கும் வந்து பாணனோட இது காதம்பரி இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல பார்த்தோம்னா சிட்டி டிஸ்கிரிப்ஷனே வரல. இதுதான் முத முதல்ல வந்து ஒரு நகரத்தை டிஸ்கிரைப் பண்ண போறார். இது வரைக்கும் ராஜாவை டிஸ்கிரைப் பண்ணார், சூத்ரகன்னுங்கிறார, அப்புறம் அந்த சாண்டாள கன்னியக்காவை, பல பேரை, அப்புறம் ஃபாரஸ்ட் எல்லாத்தையும், காடு, மரம், செடி, இது எல்லாத்தையும் வர்ணனை பண்ணாரே தவிர நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் இருந்தது. இப்போ சிட்டியினுடைய டிஸ்கிரிப்ஷன் நிறையா நீங்கள் வந்து யூ கேன் கம்பேர் இட் டு காளிதாசனோட அந்த இந்த மேகசந்தேசத்தில் வர்ற வர்ணனை மாதிரி, ஆனால் இன்னும் டிஃப்ரெண்ட் மேனர். இது கத்தியம், அது வந்து பத்தியமாக இருக்கிறதுனால. பட் அந்த உஜ்ஜயினியினுடைய ஒரு ஒரு அட்ராக்ஷன் தெரியும் இதை படிக்கிறச்சு. அஸ்தி சகல திரிபுவன லலாம பூதாம் இது வந்து ஆத்மனி. என்னன்னா, பின்னாடி கடைசியில அஸ்தி உஜ்ஜயினி நாம நகரி அப்படின்னு அங்க போய் ஒவ்வொன்றும் அன்வைக்க போறது. உஜ்ஜயினி நாம நகரி, உஜ்ஜயினி என்ற பெயரை உடைய ஒரு நகரமானது அஸ்தி இருக்கு, இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார். அதுக்கு ஒவ்வொன்றும் அட்ஜெக்டிவா போறது. இப்போ நகரிக்கு விசேஷணம், ஸோ சகல திரிபுவன லலாம பூதா, மூன்று உலகம், ஸ்வர்க்கம் பூமி அண்ட் நரகம் மூன்றுத்துக்குமே லலாம பூதா அப்படியே சூடாமணி மாதிரி இருக்கு. லலாமம்னா நெத்தி, நெத்தி போல இருக்கக்கூடிய நகரம். ஆத்மனி ஆத்ம நிவாச உச்சிதா, ஆத்ம நிவாச உச்சிதா பகவதா மகாகாலி அபிதானேன பிரமதநாதே நாதேன பிரதமநாதேன அபரா இவ பிருத்திவி சமுத்பாதிதா. சமுத்பாதிதா, அங்க ஒரு கமா. சோ என்ன இந்த நகரமானது எப்படின்னா, அபரா பிருத்திவி இவ சமுத்பாதிதா, இன்னொரு ஒரு பிருத்திவியை நிர்மாணம் பண்ண மாதிரி இருக்கு இந்த இடம். என்னத்தினால அப்படின்னா, பிரமதநாத் ஆத்மநிவாச உச்சிதா உச்சிதா பகவதா மகாகால அபிதானேன பிரமதநாதேன அபரா பிருத்திவி சமுத்பாதிதா. சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான் நிவாசம் செய்யணுங்கிறதுக்காக இன்னொரு ஒரு பிருத்வியை அவர் வந்து உற்பத்தி பண்ணா மாதிரி அங்க இருக்கான். அது மாத்திரம், அது அப்படியே அவ்வளவு பெரிய ஒரு ஒரு நகரம், அதுவே பார்க்கறதுக்கு ஒரு ஒரு மினி அர்த் மாதிரி இருந்தது அந்த நகரம் அப்படிங்கிறார். எதுக்காகன்னா, பகவான் அங்க வந்து வாசம் பண்ணணும்னு நினைச்சாராம். ஆத்ம நிவாச உச்சிதா, தான் நிவாசம் செய்வதற்கு உச்சிதமாக அப்ராப்ரியேட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால, உச்சிதா அப்படின்னு நினைக்கக்கூடிய பகவதா மகாகால அபிதானேன, மகாகாலேஸ்வரர் சிவன் இருக்காரு, அவர் மகாகால என்ற பெயரை கொண்டு பிரமதநாதேன பிரமத கணங்களுக்கெல்லாம் நாதனான சிவனினால் அபரா பிருத்திவி இவ இன்னொரு ஒரு பிருத்திவியை போல் சமுத்பாதிதா உற்பத்தி பண்ணப்பட்ட நகரி உஜ்ஜயினி. द्वितीय पृथ्वी शंकया च जलनिधिने जलनिधिना इव रसातल गंभीरेण जल परिकावलयेन परिवृता. ஜலபரிகா வலையேன பரிவிருதா. இது பிருத்திவியோல்லையோ, பிருத்திவின்னா அதை சுத்தி வந்து சமுத்திரம் இருக்கணுமே. அப்போ இங்கே வந்து சமுத்திரம் போல இருக்கிறது என்னன்னா, அவ்வளவு சமுத்திரம் போல ஆழமாகவும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அகழி அந்த நகரத்தை சுத்தி இருக்கு, மோட்டு. பரிகாங்கிறது அதுதான், பரிகா வலையேன அகழியினுடைய ஒரு இது வளையத்தினால பரிவிருத்தா சூழப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த நகரம். எப்படி த்விதீய பிருத்திவி சங்கையா, இரண்டாவது பிருத்திவியோ அப்படிங்கிற ஒரு டவுட்னால, அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால், ஜலநிதினா ரசாதல கம்பீரேன இல்ல இல்ல, ரசாதலம்ங்கிறது பாதாளம் தான், அதாவது மூணு லோகம்னு சொல்றது வெறும் ஸ்வர்க்கம் பூமி அண்ட் பாதாளம். அந்த பாதாளம்ங்கிறது கடைசி லோகம் ஆக்சுவலி. ஸோ
அதள சுதல விதல தலாதல ரசாதல பாதாளன்னு விட்டு இப்படி போகும். அது ஏழு உலகம் கீழே, ஏழு உலகம் மேலே. மேல போகிறச்சு பூர் பூவஸ்வர் மகர் ஜனஹா தபஹா சத்தியம்னு போகிறது. அது ஒரு ஏழு மேல. அதனால்தான் ஈரேழு பதினான்கு உலகங்கள்ங்கிறோம். அதுல ஒரு இந்த ரசாதலம் வரைக்கும் கம்பீரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஆழமா இருந்தது அந்த அகழி. ச த்விதீய பிருத்திவி சங்கையா, இரண்டாவது பிருத்திவிங்கிற ஒரு சந்தேகத்தினால, ஜலநிதினா இவ சமுத்திரத்தினார் சமுத்திரத்தினால் பரிவிருத்தா இவ சமுத்திரத்தினால் சூழப்பட்டது போல், ரசாதல கம்பீரேன பாதாளம் வரைக்கும் போகக்கூடிய கம்பீரமான ஒரு ஜல பரிகா வலையேன, ஜலத்தினால் ஜலபரிகாங்கிறதே வந்து அகழி, அகழியினுடைய ஒரு சுற்றுதலினால் பரிவிருதா சூழப்பட்டதாக இருந்த அந்த நகரி. பசுபதி நிவாச பிரீத்யா ககன பரிசர உல்லேகி உல்லே சிகரமாலேன சிகரம் ஆலேன இல்ல சிகரமாலேன சிகரமாலேன கைலாச கிரினா இவ சுதாசிதேன பிரகாரம் பிராகாரமண்டலேன பரிகதா. சுதாசித்தேன சுண்ணாம்புனால அப்படியே வெள்ளையாக்கப்பட்ட பிராகாரத்தினால சூழப்பட்டதாக இருந்தது அந்த இது நகரம். ஒன்னொன்னா வரர், முதல்ல அப்படியே மேலேருந்து நம்ம பாக்குறச்சே ஒரு பெரிய சிட்டி தான் தெரியுது. அப்புறம் கிட்டக்க வரைச்சே அந்த அகழி இருக்கு. அகழியை தாண்டி என்ன ஒரு பிராகாரத்தினால சூழப்பட்டதாக இருக்கு. அந்த பிராகாரம் பண்ணது என்ன, சுண்ணாம்பு பூசி இருக்கு அந்த பிராகாரம். அது வெள்ளையா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம தான் இப்ப மகாகால பரமேஸ்வரன் வந்து அங்க உட்கார்ந்துருக்காரு, சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னு சொன்னோமோ இல்லையோ, அவர் வந்து உட்கார்றதுக்கு அங்க வந்து ஒரு கைலாசம் வேண்டாமா? அந்த பிராகாரம் பாக்குறதுக்கு அப்படியே கைலாசம் மாதிரி இருக்கான். பசுபதி நிவாச பிரீத்தியா, சிவன் பரமேஸ்வரன் நிவாசம் செய்கிறார் என்ற பிரீத்தியினால, ககன பரிசர உல்லேகி சிகர மாலேன கைலாசகிரினா இவ, அப்படியே கைலாசமே வந்து அங்க உட்கார்ந்தா மாதிரி பரமேஸ்வரன் அங்க இருக்கார். அதனால ஒரு சந்தோஷத்தினால அங்க கைலாசம் வந்து அங்க இருக்கான். அந்த அது எப்படி இருக்குன்னா, ககன பரிசர ஆகாசதலம் வரைக்கும் உள்ளேக்கி, ஆகாசம் பரிசரம்னா இந்த சரௌண்டிங்ஸ். ஸோ ஆகாசத்தை உள்ளேக்கி எழுதுகிறது, ஸ்க்ராச்சிங், அதாவது உல்லேக்கம்னா இந்த ஸ்கல்ப்டிங் சொல்கிறோமோ இல்லையா, செதுக்கிறது, அதாவது தொடர்றதுன்னு அர்த்தம். ஆகாசம் வரையில் தொடக்கூடிய சிகரமாலேன சிகரங்களை கொண்ட கைலாசகிரினா இவ கைலாசத்தை போல் இருக்கக்கூடிய சுதாசித்தேன சுண்ணாம்பு நாள் வெள்ளையாக இருக்கக்கூடிய பிராகார மண்டலேன பிராகாரத்தினுடைய ஒரு இது வளையத்தினால பரிகதா சூழப்பட்டதாக இருந்தது. புரியுதா? சங்க சுக்தி சங்க சுக்தி முக்தா பிரவால மரகத மணி ராசிபிகி சாமீகர சாமீகர சூர்ண சூர்ண வாலுகா வாலுக் வாலுகாவா? ம், வாலுகான மணல், ஆத்து மணல்னு பேரு. வாலுகா ஆனிகர சிதைஹி ஆயா ஆயாமிபிஹி ஆயாமிபிஹி அகஸ்தஸ் அகஸ்திய அகஸ்திய பரிபீத செலிலைஹி சாகர சாகரைஹி இவ அங்க இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் கடத்தரு பிரதேசங்கள்லாம் இருக்கு, அங்க எல்லாரும் வந்து ஏராளமான முத்து மரகதம் இது பிரவாளம் அந்த கோரல் பவழம் இவைகள் எல்லாம் அப்படியே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருந்தது அந்த இடம். அந்த மார்க்கெட் பிளேசஸ். ஸோ என்ன, பிரகட சங்க சுக்தி முக்தா பிரவாள மரகத மணி ராசிபிகி. பிரகட அப்படியே நன்னா தெரிவிக்கிற மா என்ன பளிச்சுன்னு தெரிஞ்சது என்னென்ன, சங்க சுக்தி, சங்கு சுக்தினா அந்த முத்து, சங்குங்கிறது எனி ஷெல், அதுக்கப்புறம் சுக்திங்கிறச்சு ஆயிஸ்டர் ஷெல்ல, முக்தா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துக்கள்,
அப்புறம் பிரவாளம், பவழம், மரகதம், எமரல்ட், இப்பேற்பட்ட மணி ராசிபிகி மணிகளினுடைய குவியல்களினால், மேலும் சாமீகர சூர்ண, சாமீகரனா சாமீகரனா இது தங்கம், சாமீகர சூர்ண தங்க பொடி, அங்கே வந்து நிறையா தங்கம் வந்து அப்படியே பொடியாக ஏராளமாக குவிச்சு கிடக்கு. அது பார்க்கறதுக்கு வாலுகா மணல் மாதிரி இருக்கான், இந்த பீச் மணல் இருக்குமோ இல்லையோ அது மாதிரி இருக்கு அந்த கோல்ட் டஸ்ட் பார்க்கறதுக்கு. ஏன்னா இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, அகஸ்தியர் வந்து ஜலத்தை எல்லாத்தையும் குடிச்சதுக்கப்புறம் அந்த சமுத்திரம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அங்கே அப்படியே மணலும் இந்த சுக்தி இது பவழம் கிவழம் அப்படின்னு விட்டு மணிகளினுடைய ராசி குவியல் கூட்டமாக இருக்கும், மணல் இருக்கும், அப்படிப்பட்ட சாகரம் மாதிரி இருந்தது. இங்கே அகஸ்தியர் ஜலம் குடிச்சுட்டார், ஜலம் இல்லை, வெறும் அந்த சாகரம் அந்த ஓஷன் பெட் மாத்திரம் எப்படி விரிச்சு போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த விபணி கடத்தெரு இருந்துதான் உஜ்ஜயினில. பிரகட சங்க சுக்தி முக்தா பிரவாள மரகத மணி ராசிபிகி, அது ஒண்ணு. அடுத்தது சாமீகர சூர்ண தங்க பொடி, அதுதான் பார்க்கறதுக்கு வாலுகா மணலை போல் இருக்கக்கூடிய மணலின் கூட்டம் நிகர சிதைஹி, அப்படியே குவிச்சு கிடக்கு அங்க தங்கம், அப்படியே தங்கம் பொடி மாதிரி அப்படியே குவிச்சு கிடக்காங்க. எது போல பார்க்கறதுக்கு மணலினுடைய குவியல் மாதிரி இருந்தது. அயாமினி பிகி, ரொம்ப நீண்ட வெறும் ஏதோ ரெண்டு கடை இருந்ததுன்னு இல்லை, அங்க வந்து அப்படியே தெரு தெருவா அந்த கடத்தெரு நிறைய இருந்தது, நீளமா இருக்கக்கூடிய அயாமினி பிகி. அகஸ்திய பரிபீத சலிலைஹி சாகரைஹி இவ, அகஸ்தியரால் குடிச்சு முடிக்கப்பட்ட ஜலம், ஜலத்தை குடிச்சு அவர் வந்து காலியாக்கியிருந்த சமுத்திரம் எப்படி இருக்குமோ அந்த சமுத்திரங்களை போல் மகா விபணி பதைஹி, பெரிய கடையினுடைய தெருகள் பதைஹி உபசோபிதா, இந்த மார்க்கங்களினால் உபசோபிதா அழகாக இருந்தது. நம்ம இதில் மேக சந்தேஷத்தில் வரதே ஹாரான்ஸ் தாரான் தரள குட்டிகான் கோட்டிஷ சங்க சுக்தீஹி அப்படின்னு சொல்றச்சு, இந்த கடைசியில திருஷ்டுவா எஸ்யாம் விபணி ரச்சிதான் வித்ருமானாம் ச பங்கான் சம்லக்ஷியந்தே சலில நிதயா தோய மாத்திராவசேஷாக, அந்த ஜலம் இல்லாத என்ன ஜலம் ஒண்டிதான் வாக்கி, அப்படி அங்க வந்து அப்படியே பவழமும் சங்கம் சுக்தி மாலைகள் எல்லாம் அப்படியே குவிஞ்சு கிடந்தது அப்படின்பார் காளிதாசன். அதே ஐடியாவை இவர் வந்து கத்தியத்துல எப்படி போடுறாரு பாருங்க. பிரகட சங்க சுக்தி முக்தா பிரவாள மரகத மணி ராசிபிகி சாமீகர சூர்ண வாலுகா நிகர சிதைஹி ஆயாமினிபிகி அகஸ்திய பரிபீத சலிலைஹி சாகரைஹி இவ மகா விபணி பதைஹி உபசோபிதா. அழகா இருந்தது அந்த நகரி. சதத பிரவருத்த அத்யயன அத்வனி தௌத கல்மஷா, இல்லை துவனி தௌத கல்மஷா, சததை எப்பொழுதும் பிரவிற்த, எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து அத்தியனத்தினுடைய துவனியானது இருந்துட்டே இருந்தது. சதத பிரவிற்த எப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தியனம் வேதாத்தியனத்தினுடைய துவனி சப்தத்தினால் சப்தத்தினால் தௌத கல்மஷா, பாபங்கள் எல்லாம் அப்படியே அலம்பப்பட்டதாக இருந்தது. அங்க வந்து பாப பிரவிற்த்தியே இல்லாம இருந்தது, ஏன்னா சதா சர்வகாலம் அத்தியனத்தினுடைய ஒரு சத்தமானது இருந்துட்டே இருந்தது. பகவத மகாகாலஸ்ய சிரசி சுரசரிதம் ஆலோக்கிய சமுபஜாதேஷு, சமுபஜாத ஈர்ஷ்யயா இவ, சமுபஜாத ஈர்ஷ்யயா இவ சததம் சதத சமாபத்த தரங்க புரூ குட்டில குட்டிலேகயா சீப்ரயா பரிக்ஷிப்தா. சிப்ரயா சிப்ராவாத படிச்சோமோ இல்லையோ, அதுல சிப்ராங்கிற நதி ஞாபகம் இருக்காது, சிப்ராவாத எப்படி மறக்க முடியும், அந்த அந்த காமியாக்குன்னு காமி இவ சிப்ராவாத்தகான்னு வரும் அதுல இல்லையா. இங்க பகவதா மகாகாலசிய சிரசி, இங்க எப்படி இவர் வந்து அதை இது பண்றாருன்னா, பரமேஸ்வரனுடைய தலையில இருக்கக்கூடிய கங்கையை பார்த்து அப்படியே ஒரு ஈர்ஷ்யா பொறாமப்பட்டு
அந்த ஷிப்ராங்கிற நதி வந்து எப்போ பார்த்தாலும் தம் புருவத்தை நெரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கான். அந்த ஏன்னா அது வந்து ஊர்மியாட்டம் அது மேலும் கீழுமா இருக்கோ இல்லையோ, அந்த நிறைய தரங்கங்கள் அதில் வந்து அலைகள் இருக்கு அந்த ஷிப்ராங்கிற நதியில. அந்த அலைகள் பார்த்தா எப்போ பார்த்தாலும் நெத்திய சுழிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கான், அந்த புருவங்களை சுழிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னத்தினாலன்னா ஒரு ஈர்ஷியா இவ, அதுக்கு ஒரே பொறாம அந்த ஷிப்ராங்கிற நதிக்கு. ஏன் பொறாம? அங்க பரமேஸ்வரன் வந்து அங்க மகாகாளேஸ்வரர் இருக்கார், அவர் தலையில ஓடுற அந்த கங்கையினுடைய பிரவாகத்தை பார்த்து இது கங்கை போய் தலையில உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு இந்த ஷிப்ராங்கிற நதிக்கு வந்து ஒரு ஈர்ஷியாவும் இந்த சபத்னித்வம் மாதிரி அங்க வருது பாருங்க. அதுதான் சமாசோக்தி, நாயிகா பாவத்தை கொண்டு வரதுனால அந்த இடத்துல சமாசோக்தி அலங்காரம் உங்களுக்கு. ஸோ பகவதா மகாகாலஸ்ய, மகாகாலேஸ்வரர் சிவன் பரமேஸ்வரனுடைய சிரசி தலையில் சுரசரிதம் ஆலோக்கிய, தேவநதியான கங்கா கங்கையை பார்த்து விட்டு சமுபஜாத ஈர்ஷ்யா இவ உத்ரேக்ஷாங்க, ஒரு பொறாமை ஏற்பட்டது போல், ஈர்ஷ்யாங்கிறது பொறாமை, பொறாமை ஏற்பட்டது போல் சதத எப்பொழுதும் சமாபத்த, அதாவது காண்பிக்க, சமாபத்தம்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம், இட் இஸ் அமைக்கப்பட்டது. என்னது அமைக்கப்பட்டது? அந்த எப்பொழுதுமே தரங்கத்தோட இருக்கு, அலைகள் இருக்கு. அந்த அலைகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா புரு குட்டி லேக்கையா, புருவத்தினுடைய ஒரு குட்டிலமான ஒரு லேக்கை. புரு குட்டிங்கிறது புருவம், அதனுடைய லேக்கா வரைதல் அந்த ஒரு லைன் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ எப்பொழுதும் அமைக்கப்பட்ட ஊர்மி அலைகள் தரங்க அலைகளில் என்கிற ஒரு புருவ நெரித்தலை கொண்டவள் போல் இருக்கக்கூடிய சிப்ரையா, சிப்ரா என்கிற நதியினால் பரிக்ஷிப்தா சூழப்பட்டது. எது? அந்த நகரி. அடுத்தது சகல புவன கியாத யசசா ஹர ஜட ஜடா சந்திரேன ஏவ இவ இவ சந்திரேன இவ இவ கோட்டிசாரேன மைனாக்கேன இன்னும் போயிண்டே இருக்கு. அது எங்க அட்ஜெக்டிவா வருதுன்னா எல்லாமே பார்த்தேன்னா திருத்தியா விபக்தியில இருக்கு, ரைட். விலாசி ஜனேன அதிஷ்டிதான்னு அந்த ஒரு ரெண்டு லைனுக்கு மேல இருக்கு பாருங்கோ, அங்க போய் அந்த விலாசி ஜனேனங்கிறதுக்கு இது எல்லாமே இந்த திருத்தியா விபக்தி விசேஷமா போறது, ரைட். வார விலாசினி அந்த பெண்கள் இருக்காளே, அந்த பெண்களினால அதிஷ்டிதா அந்த நகரமானது அந்த பெண்களுடன் கூடினதாக இருந்தது, அந்த மாதிரி வார வார ஸ்திரீகளோட இருந்தது அந்த நகரம். ஓகே, அதிஷ்டிதம்னா இன்ஹாபிட்டட், இருக்கிறது வசிக்கிறதுன்னு அர்த்தம், அந்த பெண்களினால் இருக்கப்பட்டது. அப்போ அந்த பெண்கள் எப்படி இருந்தா? சகல புவன கியாத யசசா, உலகம் பூரா அவளுடைய கீர்த்தியானது தெரியப்பட்டதாக இருந்தது. ஓகே, கியாதம் யசஸ் அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்கள். அப்புறம் ஹர ஜட்டா சந்திரேன இவ கோட்டிசாரேன, கோட்டிசாரேனன்னா கோடிக்கணக்கான விலாசினி பெண்கள் இருந்தா, கோட்டிங்கிற ஒரு சாரம்னா நம்பர், கோட்டி சங்கியாகமா இருந்த அந்த பெண்கள். அதே இங்கே வந்து ஹர ஜட்டா சந்திரேன இவ, சிவ பரமேஸ்வரனுடைய ஜட்டாமுடியில் இருக்கக்கூடிய சந்திரனை போல் கோட்டிசாரேன, அந்த கோட்டிசாரேனங்கிறது ஸ்லேஷை, ரெண்டு மீனிங், சந்திரனுக்கு போகிறச்சு அந்த சந்திரன் வந்து கிரசன்ட் மூன் மாதிரி இருக்கும் இல்லையோ, அந்த அந்த கிரசன்ட் மூன்ல ரெண்டு கோட்டி இருக்கு, அதுக்கு கோட்டின்னு கார்னர் முனைகள், அப்படி ரெண்டு முனைகளை கொண்டதாக இருக்கு சந்திரன். வேற இவாளுக்கு கோடி கணக்கான மக்களாக இருந்தா அந்த விலாசினி பெண்கள். ஓகே, அது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்தது வந்து மைனாக்கேன இவ அவிதித பக்ஷபாதேன, மைனாகத்தை போல் பக்ஷபாதம் தெரியாதவர்கள், தட் இஸ் பெண்களுடைய பட்சத்துல பார்த்தோம்னா ஃபேவரட்டிசம் கிடையாதவாளுக்கு, பக்ஷபாதம் கிடையாது, எல்லார்ட்டையும் பொதுவா நன்னா பழகுவாவா. இவா வசதி, இவா குறைச்சல், இவாளுக்கு வந்து பணம் இருக்கு பணம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது கிடையாது, ஒரு பக்ஷபாதம் இல்லாத பிஹேவ் பண்றவா,
மைனாக பர்வத்தத்தை போலங்கிறச்ச என்ன, அங்க பக்ஷானாம் பாதகா ந விதிதா. பக்ஷங்கிறச்சு அவனுக்கு வந்து ரெக்கையை வெட்டப்படலையோ இல்லையோ, மைனாக பர்வதம் போய் சமுத்திரத்துல ஒளிஞ்சுன்றிருத்து. அதனால அந்த மைனாக பர்வதத்துக்கு எப்படி பக்ஷங்கள் அதனுடைய ரெக்கையானது வீழ்த்தப்படவில்லையோ, அந்த மாதிரி இவாளுக்கு என்ன அவிதித பக்ஷபாதம், இவாளுக்கு ஒரு ஃபேவரட்டிசம் கிடையாது, பக்ஷபாதம் அறியாது இந்த பெண்களினால். அடுத்தது ஜினதர்மேன இவ ஜீவ அனுகம்பினா. ஜெயினிசம்ல வந்து எப்படி எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் ஒரு அனுகம்பா ஒரு தயவோட இருக்கணுமோ, அது போல இவாளும் எல்லா விதமான ஜீவராசிகளுக்கிட்டையும் ஒரு வந்து அனுகம்பாவோட இருக்கா, ஜெயின தர்மம் போல. அந்த இடத்துல ஆக்சுவலி ஒரிஜினல்ல பார்த்தோம்னா பௌத்தன் ஜெயினன் சாங்கியன் மூணு தர்மத்துக்கும் கம்பேர் பண்ணி சொல்லுவார் இவர். அத்தனை தர்சனத்தையும் அவர் வந்து உபயோகப்படுத்திடுவார் தன்னுடைய காதம்பரியில. அதனால்தான் வந்து பானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம். அதுக்கப்புறம் மைனாக்கேன இவ அவிதித பக்ஷபாத்தேன ஜின தர்மேன இவ ஜீன அனுக ஜீவ அனுகம்பினா. அப்புறம் வதான்யேன கொடையாளியாக இருக்கக்கூடிய, வதான்யம் இது சேரிட்டபிள், அப்படியே ஏராளமான தானம் கொடுக்கக்கூடியவர்களாகவும், தக்ஷேண எக்ஸ்பர்ட் நல்ல குஷலம் சதுரமாக இருக்கக்கூடியவர்களும், ஸ்மித பூர்வபாஷி அது ரொம்ப முக்கியம் இல்லையா, சிரி பேசறதுக்கு முன்னாடி சிரிச்சுண்டே பேசக்கூடியது, ஸ்மித பூர்வ பாஷி சிரிப்போட அவளை ஆரம்பிக்கக்கூடிய பேச்சை உடையவர்கள். சிக்ஷித அசேஷ தேச பாஷேன, எல்லா தேசத்தினுடைய பாஷைகளும் அவளுக்கு தெரியும், சிக்ஷிதம் படிப்பிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் மகாபாரத புராண ராமாயண அனுராகினா, மகாபாரதம் புராணம் ராமாயண புராண இதிகாசங்கள்ல ஒரு ஆசையுடன் கூடினவர்களான, பிருஹத்கதா குஷலேன, ஏன் அந்த பிருஹத்கதாங்கிறத மாத்திரம் சொல்றாருன்னா, பிருஹத்கதாங்கிறது குணாட்யர் எழுதினது, பானபட்டருக்கு முன்னாடி ஃபேமஸ் கத்தியக்காரா யாருன்னா சுபந்து அண்ட் குணாட்யர், குணாட்யர் எழுதின அந்த பிருஹத்கதா வந்து பைசாச்சிங்கிற பாஷையில எழுதினார்னு சொல்றா, அது இட் இஸ் நாட் எக்ஸ்டென்ட் இன்னைக்கு இல்ல. அந்த பிருஹத்கதாவை தெரிஞ்சவா நன்ன வெல்வர்ஸ்ட் இன் இட், பிருஹத்கதா குஷலேன ஸ்ருத ராகினா. ஸ்ருதம்ங்கிறது ஸ்கிரிப்சர்ஸ், ஸ்ருதி, எல்லா ஸ்ருதி ஸ்மிருதி இவைகள்ல ஒரு அனுராகத்தோட இருக்கக்கூடியவா. சுபாஷித வியசனினா, சுபாஷிதங்களால் தான் பொழுதுபோக்கா இருந்தது. இது மாதிரி இல்ல, துர்ஜனங்கள்லாம் வந்து வியசனேனத்து மூர்க்கானாம் நித்ரையா கலகேனவான் வரும், இவாளுக்கான காவியாலாப வினோதேன காலோ கச்சதி தீமதாங்கிற மாதிரி அவ்வளவு இன்டெலிஜென்ட் பீப்புளா இருந்தாவா அந்த பெண்கள். ஸோ சுபாஷித வியசனேன, சுபாஷிதத்துல அவளுடைய ஒரு பொழுதுபோக்கானது இருந்தது. அப்பேற்பட்ட விலாசி ஜனேன பெண்களினால் அதிர்ஷ்டிதா இருக்கப்பட்ட அந்த நகரம். அடுத்தது மாளிகைகளினால் ச ஷைலா இவ, மலைகளுடன் கூடினவள் போல இருந்தா அந்த நகரம். ச ஷாக்கா நகரா இவ மகாபவனை கருடமூர்த்தி இவ அச்சுதா அச்சுத ஸ்திதி ரமணீயா விஜித அமரலோக அமரலோக யுதிஹி அவந்தி புஞ்சயினி அவந்தி அவந்திஷு உஜ்ஜயினி நாம உஜ்ஜயினி நாம நகரி அவந்திஷு மகாபவனைஹி ஸோ பிராசாதைஹி சசைலா இவ, மாளிகைகளினால் மாளிகை இருக்கிறதுனால மலைகளோட கூடினவைகள் போல, அப்புறம் மகாபவனைஹி பெரிய பெரிய வீடுகள் இருக்கிறதுனால சஷாக்கா நகரா இவ, சஷாக்கானா இந்த சபப்ஸோட கூட கிளைகளோட இருக்கக்கூடிய ஒரு நகரம் போல இருந்துதான் பார்க்கறதுக்கு. வெளி அதாவது பிரின்சிபல் சிட்டியை சுத்தி வெளியில வந்து இது இருக்குமோ இல்லையோ, சபப்ஸ் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி கிளைகளோட கூடின ஒரு நகரம் போல இருந்தது இந்த பெரிய பெரிய வீடுகள் இருக்கிறத பார்த்தா. கருடமூர்த்தி ரிவ கருடனுடைய ஒரு ஸ்வரூபம் போல இருந்தது. எப்படி அச்சுத ஸ்திதி ரமணீயா, கருடன் எப்படி அச்சுதன் விஷ்ணுனுடைய ஒரு ஸ்திதி, விஷ்ணுனுடைய ஒரு இருப்பு இருக்கிறதுனால ரமணீயா அழகாக எவ்வாறு கருடனுடைய மூர்த்தி ஆனது இருக்கோ,
அதே நகரத்தினுடைய பட்சத்தில் எப்படி அச்சுத ஸ்திதி ரமணீயா, அதனுடைய ஸ்திதி இருப்பு அப்படிங்கிறது அச்சுதம், விழல்லன்னு அர்த்தம். அந்த டிசிப்ளின்லேருந்து குறையாம இருந்தது அந்த சிட்டி, ரைட்டா? சுதம்னு விழருதுன்னு அர்த்தம். அச்சுதங்கரைச்சு விழ பகவானுக்கே வந்து அச்சுதான்னு வந்து சொல்றது வந்து நழுவ விடமாட்டாங்கிறது தானே, அவனை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா அவன் நம்மள நழுவ விடமாட்டாங்கிறது தான் அச்சுதங்கிறது, ஸ்திரமான புருஷன் அர்த்தம், ரைட்? இங்க வந்து நழுவாத ஒரு ஸ்திதியை உடைய ஒரு நகரமாக இருந்தது, அதனால ரமணீயமா இருந்தது அந்த நகரம். விஜித அமரலோக தியுதிஹி, அமரலோக சுரலோகம் ஸ்வர்கத்தினுடைய ஒரு தியுதி பிரகாசத்தையே விஜித தோற்கடிக்க தோக்கடிச்சுடுத்து அப்பேற்பட்ட அவந்திஷு, அவந்திங்கிற தேசத்துல இருக்கக்கூடிய உஜ்ஜயினி என்ற பெயரை கொண்ட ஒரு நகரியானது அஸ்தி அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். ஓகே, யஸ்யாம் ச நிஹி நிஹி பவன விலோலைஹி தூக்குல பல்லவைஹி, அது மாத்தி படிச்சிருக்கேன், துகுலன்னு படிக்கணும், பவன விலோலைஹி துகுல பல்லவைஹி, கரெக்டா? துகுல சாரி, துகுல பல்லவைஹி உல்லசத்பிஹி மால விமுக, மாலவி முக, மாலவி முக, சாரி மாலவி முக கமல காந்தி லஜ்ஜிதஸ்ய இந்தோஹோ கலங்கம் இவ அபநயந்த தூர பிரசாரித அர்த்த ஊர்த்வத்வஜ பிரசாரித ஊர்த்வத்வஜபுஜாஹ பிராசாதா லக்ஷ்யந்தே. யஸ்யாம் அப்படிங்கிறச்ச என் நகர்யாம், எந்த உஜ்ஜயினிங்கிற நகரியில பிராசாதாக லக்ஷ்யந்தே, ஏராளமான மாளிகைகள் தெரிகின்றன. அந்த மாளிகைகள் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னா, ராத்திரி வேளையில அதுகளுக்கு வந்து ஏராளமான இது இருக்கு, துவஜ புஜாகா ஊர்துவ துவஜ புஜாகா அப்படின்னு நிறைய கொடிகள் பறந்துட்டுருக்கு, உயரக்க பறந்துட்டுருக்கு வேற அந்த மாளிகைகளில் கொடிகள். அந்த கொடிகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த மாளவ தேசம், அது அதாவது மாளவ பெண்கள் இருக்காளோ இல்லையோ அந்த ஊர்ல, அந்த உஜ்ஜயினியில வந்து மாளவ பெண்கள் இருக்கா, அந்த பெண்களுடைய அழகை பார்த்துட்டு, தாமரை போல இருக்கக்கூடிய அழகை பார்த்துட்டு அப்படியே வந்து வெட்கப்பட்டு சந்திரனுக்கு வந்து களங்கம் ஏற்பட்டு விடுதான். அப்போ அந்த களங்கத்தை வந்து தொடச்சு விடணும் அப்படிங்கிறதுனால இந்த இந்த இதெல்லாம் வந்து கொடிகள் தான் கை மாதிரி இருக்கு, அது அப்படியே தொடச்சு விடுற மாதிரி இருக்கா, அது அசையறச்சே அந்த கொடிகள்லாம் காத்துனால அசைக்கப்பட்டதாக இருக்கு, அது பார்க்கறதுக்கு என்னமோ கை மாதிரி இருக்கு. அந்த கை என்ன பண்றது, சந்திரன்ல இருக்கிற களங்கத்தை போக்குறது. இப்ப இந்த சந்திரன்ல களங்கம் ஏன் ஏற்பட்டது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாலவ பெண்கள் அவ்வளவு அழகா இருக்காளாம், சந்திரனுக்கு தன் மேலேயே வந்து ஒரு வெக்கம் வந்து அது களங்கிதமா ஆயிடுது, அப்படியே யுவர் ஃபேஸ் இஸ் டார்க்கன்ட் பை ஷேம்ங்கிறாளோ இல்லையோ அந்த மாதிரி, அப்படி அதுக்கு வந்து களங்கம் ஏற்பட்டு விடுதான். ஸோ அதை தொடக்கிறதுக்கு இந்த துவஜங்கள்லாம் இப்போ யத்தனம் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ யஸ்யாம் எந்த நகரத்தில் நிஷி நிஷி ஒவ்வொரு இரவும் பவன விலோலைகி காற்றினால் அசைக்கப்பட்ட துகூல பல்லவைகி, துகூலம் பட்டு, பட்டு இது பல்லவம்னா இது இல்லை அந்த கிசலயம், கிசலயம் தளிர்ன்னு சொல்றோம், இன்னொன்று அந்த ஓரம் இருக்கே அதுக்கு வந்து பல்லவம்னு பேரு. பட்டுனால பண்ண அந்த ஃப்ரிஞ்சஸ் இருக்குமே, அந்த டாசில் போட்டு கட்டுறோமோ இல்லையோ அந்த சைடில் அந்த கொடியிலலாம், அதுக்கு வந்து பல்லவம்னு பேர், அந்த ஓரம், அந்த பட்டுனால ஆன ஓரங்களை கொண்ட உல்லசத்பிகி பிரகாசமாக இருக்கக்கூடிய உல்லசத்பிகி மாலவி முக, உல்லசத்பிகி துகூல பல்லவைகி பிரகாசமாக இருக்கக்கூடிய பட்டு ஓரங்களினால் எதை தொடக்கிறது, மாலவி முக கமல காந்தி லஜ்ஜிதஸ்ய இந்தோஹோ கலங்கம் அபனயந்தகா இவ, அப்படியே கலங்கத்தை போக்குகின்றவைகள் போல் இருக்கின்றன. யாருடைய கலங்கத்தை, இந்தோஹோ இந்து எப்படி இருக்கான், சந்திரன் எப்படி இருக்கான், மாலவி முக மாலவ தேசத்து பெண்களினுடைய முகம் என்கிற கமலம் தாமரை, அதனுடைய காந்தி அதனுடைய பிரகாசத்தை பார்த்து அப்படியே வெட்கப்பட்ட வெட்கங்கொண்ட லஜ்ஜிதஸ்ய வெட்கொண்ட இந்தோகோ சந்திரனுடைய களங்கம் களங்கத்தை
அபநயந்தகா இவ போக்குகின்றவைகள் போல் தூரப்பிரசாரித ரொம்ப தூரக்க நீண்டு இருக்கக்கூடிய ஊர்துவ உயரமான த்வஜ கொடி என்கிற புஜாகா கைகளை கொண்ட பிராசாதாக மாளிகைகள் கொடி என்கிற கைகளை கொண்ட மாளிகைகள் லட்சியந்தே தெரிகின்றன. வந்துதான் எஸ்யாம் சுராசுர சூடாமணி மரீச்சி சும்பித சரண நக மயூக 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 அந்த காரா இல்ல இல்ல அந்த ஆராதிகி அந்தக ஆராதிகி பகவான் உத்ஸ்ருஷ்ட கைலாச வாச பிரீதிம் பிரீத்தி மகாகால அபிதானஹ ஸ்வயம் நிவசதி. மகாகாலேஸ்வரர்ங்கிற பெயரை கொண்டு பரமேஸ்வரன் கைலாச வாசத்தை விட்டுட்டு நேர இங்க வந்து உட்கார்ந்துட்டாராம். ஏடா ஸ்வயம் நிவசதி, தானே வந்து இங்க உட்கார்ந்தாச்சு. எஸ்யாம் இந்த நகரத்தில் சுராசுர சூடாமணி மரீச்சி சும்பித சரண நக மயூகா. என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவருக்கு பாருங்க. சுராசுர சுரன் அசுரன் ரெண்டு பேரும் தேவர்கள் அசுரர்கள். அவளுடைய சூடாமணி தலையில இருக்கக்கூடிய மரீச்சி ரத்னங்கள் இருக்கே, சூடால இருக்கக்கூடிய ரத்னங்கள், அதனுடைய மரீச்சி காந்தி, அந்த காந்தி வந்து அப்படியே பரமேஸ்வரனுடைய கால் நகத்தை வந்து அப்படியே முத்தமிடுறதா. அப்படின்னா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். தேவர்கள் அசுரர்கள் அத்தனை பேரும் வந்து பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்றதுனால அவ தலையில இருக்கக்கூடிய க்ரௌன், அதுல வந்து மணிகள், அது அதனுடைய காந்தி வந்து அப்படியே பரமேஸ்வரனுடைய காலை வந்து முத்தமிடுறது. புரியுமா? சுராசுர சூடாமணி மரீச்சி காந்தி, மரீச்சின்னா அம்சு கிரணங்கள், அதனால் சும்பித்த முத்தமிடப்பட்ட சரண நக மயூகா காலினுடைய நகத்தினுடைய காந்தியை கொண்ட அப்பேற்பட்ட ஒரு வெறும் நகத்தை வர்ணிக்கிறார். அந்த நகம் வந்து ஒரு காந்தி இருக்கு மயூகம், அந்த காந்தி வந்து இதோட கம்பைன் பண்ண மாதிரி இருக்கு. அப்படியே தேவர்களோட க்ரௌன்ல மகுடத்துல இருக்கக்கூடிய மணிகளினுடைய காந்தி அப்படியே டால் அடிக்கிறது அந்த நகத்துல. அப்பேற்பட்ட அந்தக அராதிகி, அந்தகங்கிற அசுரனுடைய அராதி சத்ருவான பகவான் பரமேஸ்வரன் உத்ஸ்ருஷ்ட கைலாச வாசகா, உத்ஸ்ருஷ்ட கைலாச வாச பிரீத்தி உத்ஸ்ருஷ்டம், விடப்பட்ட கைலாச வாசத்தினுடைய ஒரு ஆசை, அந்த ஆசையை விட்டுட்டு கைலாசத்துல வாசம் பண்ணுங்கிற ஆசையை விட்டு விட்டு மகாகால அபிதானகா மகாகால என்கிற பெயரை கொண்டு ஸ்வயம் நிவசதி தானாவே இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். அடுத்த பேராகிராஃப் உங்களுக்கு தாராபீடனுடைய டிஸ்கிரிப்ஷன்.